பிரபலமான ரெண்டு சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. சீக்கிரமாகவே சீரியலையும் முடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸோடு தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இது சீரியல் லவ்வர்ஸ்க்கு எல்லாமே பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்ன சீரியல் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஜீ தமிழில் அமுதாவும் அன்னலட்சுமியும் 6 o'clock ஸ்லாட்டில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சூப்பராக போயிட்டு இருந்த சீரியல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சீரியல் முடிக்க போகிறாங்கன்னு. இன்றைக்கி கிளைமேக்ஸ் ஷூட் வந்து முடிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட 400 எபிசோட் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. பட் சேனல் சைட் அண்ட் ப்ரொடக்ஷன் சைடில் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுறதா இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்திருக்காங்க. எல்லாருமே ட்ரெடிஷ்னல் மோடில் இருக்காங்க, ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அந்த டியூவல் ரோலில் வந்திருந்தாங்க இல்லையா, அதில் பரணியோட மேரேஜாக இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக தான் அதுவாக தான் இருக்க போகுது. ஸோ அதை எடுத்து அப்படியே இன்னையோட கிளைமேக்ஸ் ஷூட் முடிஞ்சிருச்சு. ஆப்வியஸாக சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த அமுதாவும் அன்னலட்சுமியும் சீரியலோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நினைத்தேன் வந்தாய் சீரியல் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது. பட் அந்த டைமா அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அந்த சீரியல் தான். அதுக்கு அடுத்தது இன்னொரு சீரியல் எதை முடிக்க போகிறாங்கன்னா, கலைஞர் டிவியில் பொன்னி கேர் ஆஃப் வாணி இருக்கு இல்லையா, அந்த சீரியல் முடிக்க போகிறாங்க. அதாவது ஜான் 20th இதோட எல்லாமே முடிய போகுது அப்படின்னு கேட்டதுமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்து. 8 o'clock ஸ்லாட்டில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்தது. அதுக்குமே தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ்லாம் இருக்க தான் செஞ்சாங்க. ஸோ இப்போ வந்து அதை முடிக்க போகிறாங்க அப்படின்னதுமே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சீரியல் ரசிகர்கள் எல்லாருக்குமே. இதை ரீப்ளேஸ் பண்ணி புது சீரியல், ஒரு ஸ்பிரிச்சுவல் சீரியல் தான் வரப்போகுது, கௌரி அப்படின்ற ஒரு சீரியல். ஸோ இந்த ரெண்டு சீரியல் அதிரடியோட கிளைமேக்ஸோட முடிச்சு புது சீரியல் வரப்போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் கேட்க கஷ்டமாக இருந்தாலும் சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு தான் சொன்னோம். இந்த ரெண்டு சீரியலில் நீங்கள் எந்த சீரியலை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள்.